ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடி நாடு ஜீவா பாயம்பொலி மூணு படமும் இங்கதான் என்னுடைய டெய்லர் லான்ச் பண்ணேன். இது என்னுடைய நாலாவது படம். லைலா என்னுடைய ஃபேவரட் பிளேஸ். சந்திரசாமி சார், ஆசியன் சினி கம்பெனி சார்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக வந்திருக்காரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றி எங்கள் ஹோல் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளராக வெனிலா கம்பெனிகளும் ஆனந்த் சக்கரவர்த்தி, புது தயாரிப்பாளராக நானும் புது டைரக்டராக அறிமுகமானோம். அதுக்கப்புறம் என்னுடைய இயக்கத்தில் அழகர் சமி குதிரை எஸ்கே பாட்டிஷ் மதன் அவர் வந்து தயாரிப்பாளரானார். அதுக்கப்புறம் விசால் சார் ஃபர்ஸ்ட் டைம் தயாரிப்பாளரானார் பாண்டி நாடு மூலமாக. இப்போ சந்திரசாமி சார் ஃபோர்த் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாரு. கண்டிப்பாக இவருக்கு மிகப்பெரிய சினிமாவில் ஒரு எதிர்காலம் இருக்கு நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரசாமி சார் எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து தோளில் தூக்கிட்டு போனது முழுசு என் தம்பி தான், தாய் சரவணன் நல்ல ஸ்டுடியோ இவ்வளோ கடுமையாக ஒர்க் பண்ணார். இந்த படத்துடைய என்னுடைய குருவி ஏஆர் சூர்யா கேமராமேன், நீங்கள் டெய்லர் பார்த்தா தெரியும், ஆதரால் காதல் செய்வேன் அந்த படத்து மூலமாக ஒதுப்பிழைவாக அதிமுகமானவர். இது அவருடைய செகண்ட் ஃபிலிம். சேகர் இந்த படத்துக்கு வந்து ஆர்டேட்டாக அறிமுகமாயிருக்காரு, ராஜீவ் சாரோடைய ஹஸ்டண்டு. நல்ல ஸ்டுடியோஸ் ராஜீவ் சார் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை ஆரம்பிக்க காரணமான எங்கள் அப்பாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா மூலமாக தான் சார் அறிமுகமானார். வெனிலா கபிக்கு ஒரு படம் உருவானது எங்கள் அப்பா மூலமாக தான் உருவாச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் வெனிலா கபிக்கலும் நான் மங்களாளர் சமீபத்தில் ராஜபாட்ட நாலு படங்களும் காசி விஸ்வநாதன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஃபிஃப்த் டைம் அவரோட எகெயின் வந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த படத்துடைய எடிட்டிங் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். காசி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டெய்லி நைட் பார்க்காம காலையில் 6 மணிக்கு எடிட்டிங்னாலும் டெய்லி வந்து ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணாரு. ஸோ தேங்க்ஸ் டு காசி சார். என்னுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இம்மான், பாண்டி நாடு ஒத்த கிராமச்சா இங்கே சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக இந்த படத்துடைய ஆல்பம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். இம்மான் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ். டி ரெக்கார்டிங் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து ஆடியோ டிஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஆர்டிஸ்டா ஒரு 45 நாள் ஒரு படத்தை முடிக்கணும் அப்படின்னா ஹோல் டீம் ஒத்துழைச்சதை மீறி எனக்கு வந்து விஷ்ணு என்னுடைய தேட் டைம் வந்து விஷ்ணுவோட சேர்ந்து படம் பண்ணுறேன். வெனிலா கபிக்கு ஜீவாக்கு பிறகு நானும் விஷ்ணு சேர்ந்து பண்ணுற படம். ஸ்ரீதிவ்யா ஜீவாவில் பண்ணாங்க, எகெயின் ஸ்ரீதிவ்யாவோட சேர்ந்து பண்ணுறேன். பார்த்திபன் சார் எனக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் படம் பார்த்துட்டு நான் பிரமிச்சு போன அவருடைய நடிப்பை, அவருக்கு நேஷனல் அவார்டே கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு நடிகர் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காரு என்பது எனக்கு பெருமையாக இருக்குது. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அழகாக சிந்தாசுங்கிற கதாபாத்திரத்தில் அழகாக இந்த படம் ஃபுல்லாக வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கான ஒரு தனி அடையாளம் இந்த படத்தில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ஃபங்க்ஷனுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய நண்பர் ரஞ்சித்துக்கும் தனியண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது விட்டுட்டேன்னு தெரியல. அனைவருக்கும் நன்றி.